ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு வந்து நான் உளுந்து வச்சு பண்ணியிருக்கேன். வெள்ளை உளுந்தில் பண்ணினது ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து வறுத்துட்டு இருக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ அதே கடாயிலே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கலரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்தெடுத்துக்கணும். அரிசி வந்துட்டு கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது, நல்லா பொறிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரட்டும். பாருங்க, அரிசி வந்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்த மாதிரி இருக்கு. இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நான் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரேடியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்போவுமே புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சாச்சு. இது வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம புட்டு குழல்ல போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் இதே மாதிரி ஒரு ஒரு லேயராக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன். அந்த புட்டு மேக்கரை உள்ளே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட உளுந்து புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இதோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக அரிசி மாவு புட்டு நீங்கள் எது வச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே இதையும் சாப்பிட்டுக்கலாம். கடலைக்கறி, சிலவங்க மட்டன் குழம்பு, அப்புறமா பயறு, அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இல்லை சும்மா சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.